மாண்புமிகு உறுப்பினர் வி பி நாகை மாலி அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தமிழக கடற்கரை ஓரங்களில் சட்டவிரோதமாக செயல்படும் இறால் பண்ணைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதின் அவசியம் குறித்து இந்த அவையின் கவனத்தை ஈர்க்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களுடைய இந்த விவர அறிக்கையை நான் படித்து பார்த்தேன். இருந்தாலும் கூட என்னுடைய சில பதிவுகளை இந்த மாமன்றத்திலே பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளுவர் மாவட்டங்களில் அந்த கடற்கரை ஓரங்களில் ஏராளமான இறால் பண்ணைகள் புற்றீசல்கள் போல இன்றைக்கு பெருகியிருக்கின்றன. இந்த இறால் பணிகளினாலே நிலத்தடி நீர் மிகவும் பாதிக்கப்படுகிறது, விவசாயம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. மழை வெள்ள காலங்களிலே அந்த இறால் பண்ணைகளுடைய சுவர், அந்த இறால் பண்ணுடைய அந்த வரப்புகள் 5 அடி 6 அடி இருப்பதனாலே மழை காலங்களிலே எங்கள் டெல்டா மாவட்டங்களில் அந்த மழை நீர் வடிவதிலே மிகவும் சிரமம் இருக்கிறது. ஆகவே இந்த இறால் பண்ணைகள் நிலத்தடி நீரை பாதிக்கிறது, சாகுபடி பரப்பை பாதிக்கிறது, சுற்றுச்சூழலை பாதிக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு லாப்டியினுடைய தலைவர் ஜெகநாதன் உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுத்தார். அந்த உயர் நீதிமன்ற வழக்கை ஒட்டி மாநில அரசுக்கு மத்திய அரசு ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்திட வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவிட்டது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அந்த ஒழுங்குமுறை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருந்தது. ஆனால் அந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இப்படிப்பட்ட மாவட்டங்களிலே அந்த ஒழுங்குமுறை குழு அமைக்கப்பட்டு செயல்படுகிறதா என்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது. யார் கேட்டாலும் அந்த இறால் பண்ணைகளை அமைக்கிற அந்த அனுமதியை நம்முடைய அதிகாரிகள், அந்த இறால் பண்ணை அமைக்கப்பட்டால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுமா, அது அந்த இறால் பண்ணைகள் அமைப்பதற்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கிறார்களா என்பதை கூட ஆய்வு செய்யாமல் அதிகாரிகள் அவர்கள் அந்த இறால் பண்ணைகளை அமைப்பதற்கு இன்றைக்கு அனுமதி கொடுத்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இறால் பண்ணைகள் என்பது பல நாடுகளிலே இந்த இறால் பண்ணைகள் அமைக்கப்பட்டு அந்த நாடுகளிலே சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டதால், நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டதால் பல நாடுகளில் கைவிடப்பட்ட இந்த இறால் பண்ணையை நாமும் நம்முடைய நாட்டில் அதை வந்து அனுமதிக்கிறோம். ஆகவே இதை அனுமதிக்க கூடாது. சட்டபூர்வமாக அந்த இறால் பண்ணைகள் அமைப்பதாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்கிறார். இந்த மாமன்றத்திலே நான் பதிவு செய்கிறேன், பல இறால் பண்ணைகள், நூற்றுக்கணக்கான இறால் பண்ணைகள் எங்கள் மாவட்டத்திலே சட்டபூர்வமாக இயங்கவில்லை என்பதை ஆதாரபூர்வமாக நான் நிரூபிப்பேன் என்பதையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இறால் பண்ணைகள் என்பது ஒரு தனிநபருடைய வருமானத்திற்கு அது உதவலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்முடைய நிலத்தடி நீரை அழிக்கிற, விவசாயத்தை அழிக்கிற, நீங்கள் வந்து எங்களுடைய மாவட்டத்தை பாருங்கள், கிராமம் இப்படி இருக்கிறது, கிராமத்தை சுற்றி இறால் பண்ணைகள் இருக்கிறது.